ஹாய் ஃபிரண்ட்ஸ் ஒரு கண்டு போயிடுச்சா கயல் சூரியன் இன்னைக்கு எப்சோடு எப்படி இப்போ போகுதுன்னு நடக்கும் பாப்பா இன்னைக்கு எப்சோட எனக்கு கட்டுறாங்கன்னா சூரியன் வந்து கையால் கழுத்து தாலி கட்ட போகிறா அப்போ வந்து கல்யாணத்தை நிறுத்துறக்க ஆர்வம் வந்து ஒரு பொய் சொல்கிறான் மூர்த்திக்கு சாக் அடிச்சிருச்சா முடியாமல் எம்பி சீரியஸாக இருக்காதா ஃபோன் வந்துச்சா அப்படிங்கிறாங்க இதை கேட்டோன்னு கையில் பதிரி அடிச்சுட்டு அந்த இடத்து விட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு போனால் மூர்த்தி நல்லாவே இருக்கான் உடனே கையால் கேட்குறாங்க எதுக்கு போய் சொன்னீங்க அப்படின்னு கேட்குறான் அப்போ ஆர்மோ சொல்கிறேன் எனக்கு வேறு வழி கல்யாணம் கல்யாணத்துக்கு அப்படி சொன்னேன் அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தா ஓவராலாக பேசி பெரிய பிரச்சனையே நடக்குது அங்கே சூர்யா வந்து ஒரு வார்த்தையை விட்டுறான் எளியில் தரகரவாக பேசுகிறான் அப்போ வந்து கையலுக்கு செமக்கோ வருது சூரியா கழுத்தை பிடிச்சி நெறிக்கிறாங்க நீ என்ன வேணால் சொல்ல அண்ணா எளியில் பற்றி ஏதாவது சொன்ன அவ்வளோதான் இப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீ ஃப்ராடுன்னு நான் நிறுவச்சு காட்டுறேன்னு சொல்லி சவால் விடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா சூர்யா வந்து குளிக்க போகிறான் அந்நேரம் அவன் ரூம்க்கு ஏதாவது நமக்கு எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி ஃபுல்லாக தேடுறாங்க சூரியாவுக்கு ஒரு கால் வருது பிரைவேட் கால்னு உடனே கையில் அந்த கால் அட்டன் பண்ணுறாங்க அதை யாரும் பேச மாட்டாங்க அப்போ கையில் சொல்கிறாங்க இதில் பிரைவேட் கால்னு ஒரு கால் வந்துச்சு அதை அட்டன் பண்ணுற யாருமே பேச மாட்டாங்க அது என்ன நம்பர் யாரும் தெரியல நம்ம சீக்கிரமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கையில் சொல்கிறாங்க அண்ணன் பார்த்து சூரியன் வந்து குளிச்சுட்டு வெளியே வந்துடும் உடனே ஆறுமுகம் வந்து சிக்னல் கட்டணம் பண்ணி எல்லாரும் அங்கிட்டு போயிடுறாங்க யாரும் தெரியாமல் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா எழில் வீட்டை தான் காட்டுறாங்க அங்கே அவங்க அம்மா திட்டிக்கிட்டு இருக்காங்க நீ அந்த ஆனந்த் பேச்சுக்கிட்ட தான் இந்த ஆட்டை அரை இனிமேல் ஆனந்த் நம்ம வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க அண்ணா எழுதி சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி கையிலேயே ஆனந்தே என்கிட்டருந்து யாரும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன் அங்கிட்டு பார்த்தா கை பிரைவேட் காலுக்கு ஃபோன் பண்ணிட்டு அந்த நம்பர் யாரும் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணிகிட்டு அந்த ஃபோன் நம்பர் கரெக்டாக எழுக்கு தான் வருது அந்த நம்பர் எதுக்கு எழுளுக்கு வருதுன்னு தெரியல அந்த எபிசோட் இப்படி தான் போக போகுது ஒரு வேலை சூர்யாவை அனுப்பி வச்சது எழிலாக கூட இருக்கலாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃபுல் எபிசோட் பார்த்துட்டு பேசுவோம் இந்த வீடியோ பிடிச்சி தான் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ